எப்படி உங்களுக்கு பச்சையாக மாறும், உங்கள் மிஸ்டேக் ஏதாவது இருக்கும் நல்லா பாருங்கள் அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, நீங்கள் கொடுத்த தொட்டி தான் சரியில்லை அப்படின்னு ஒருத்தர்லாம் சண்டையே போட்டிருக்காரு. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, ஒரு ஒரு வருஷத்துலேயே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா தொட்டி உடஞ்சி போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மீன்களின் குருவான குரு அகரியத்தை வந்திருக்கோம். எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்துச்சு, அந்த டவுட்டை கிளியர் பண்ண போகிறோம். நான் ஒரு மீன் தொட்டி வாங்கிட்டு போகிறேன், ஒரு 7 நாள் நல்லா இருக்குது. அந்த 7 நாளுக்கு அப்புறம் தொட்டி வந்து அங்கே பாசம் பிடிச்ச மாதிரி தண்ணி பச்சை கலரில் ஆயிடுது. ஏன் அது ஆகுது, என்ன ரீசன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாண்ணா? இப்போ பாசம் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டு போட்டிருப்பீங்க. சில பேர் மீன் வாங்கின ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 24 நேரம் லைட்டை போட்டு விடுவாங்க. சில பேர் 2 லைட்டு கூட மாட்டியிருப்பாங்க, நல்லா தொட்டி வந்து பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு. அப்போ 2 லைட்டை நீங்கள் 24 நேரம் போட்டு விட்டீங்கன்னா அந்த பாசம் பிடிக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, ஜன்னல் வழியாக சன்லைட் படுற மாதிரி வைப்பாங்க. எங்கே சன்லைட் போடுதோ அங்கே தெரியாமல் வச்சுருவாங்க, ஆனால் அது அடிக்கடி பாசம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அது இவங்களுக்கே தெரியாது, இதனால தான் பாசம் பிடிக்குது அப்படின்னு. என்ன அடிக்க, அப்புறம் என்கிட்ட வந்து கேட்பாங்க, என்னங்க எங்கள் தொட்டி 1 வாரத்துலேயே அழுக்காயிருது அப்படின்னு. சில பேர்லாம் என்கிட்ட சண்டைக்கே வந்திருக்காங்க, நீங்கள் கொடுத்துருக்க தொட்டி சரியில்லை, பச்சையாக மாறிடுது அப்படின்னு. நான் வெறும் கண்ணாடி தானேப்பா கொடுத்தேன், எப்படி உங்களுக்கு பச்சையாக மாறும், உங்கள் மிஸ்டேக் ஏதாவது இருக்கும் நல்லா பாருங்கள் அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, நீங்கள் கொடுத்த தொட்டி தான் சரியில்லை அப்படின்னு ஒருத்தர்லாம் சண்டையே போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சன்லைட்டு அங்கே படுதான்னு பாருங்கள். இல்லை லைட்டை வந்து நீங்கள் எந்நேரம் போட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இல்லவே இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரம்மா வந்து, ஆமாங்க நாங்கள் லைட்டு ஃபுல்லாக நைட்டு பூரா இதை தான் நைட்டு கிளம்பாக யூஸ் பண்ணுவோம், நைட்டு பூரா போட்டு விடுவோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவரும் ஒத்துக்கிட்டாரு, அப்படியா இதனால தான் பாசம் பிடிக்குதா அப்படின்னு. நீங்கள் வந்து லைட்டை வந்து எவ்வளோ ஒரு 6 மணிக்கு போடுங்க, 6 மணிக்கு தான் தேவை, பகலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மீனு நல்லா கண்ணுக்கு தெரியும். ஒரு 6 மணிக்கு போடுங்க, நைட்டு நீங்கள் தூங்க போயில ஒரு 10 மணிக்குள்ளே ஆஃப் பண்ணிடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி தான் தொட்டி, ஒரு புது தொட்டி வாங்கிட்டு போகிறோம், கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு 6 மாதத்துலேயே வந்து லீக்கேஜ் ஆகுது. அந்த லீக்கேஜுக்கு என்ன ரீசன்? அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 காரணம் சொல்லலாம். இப்போ ஒரு தொட்டி நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா அந்த தொட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸோட கணம் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தொட்டிக்கு தகுந்த மாதிரி பேஸ்ட்டும் போட்டிருக்கணும். பேஸ்ட்டில் வந்து ஒரு 4 குவாலிட்டி இருக்குது, என்னென்ன தொட்டிக்கு என்னென்ன குவாலிட்டி இப்போ யூஸ் பண்ணுன்ற ஒரு கணக்கு இருக்குது. அதை வந்து சில பேர் மாற்றி போட்டிருந்தா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா தொட்டி உடஞ்சி போயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற இடம் சமமாக இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டேன். சில இடத்துல வந்து அவங்க போட்டிருக்க இடமே சமம் இல்லாமல் இருக்கும், தொட்டியை வச்சு தண்ணி ஏற்றிடுவாங்க, அது கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒன்று பேஸ்ட்டு பிடுங்குவோம், அப்படி இல்லைன்னா தொட்டியை அப்படி கீழ் விட்டுரும். அந்த வைக்கிற இடம் வந்து நீங்கள் கீழே தர்மாக்குளர் வச்சு வைக்கிற இடமும் முதல் மட்டமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தர்மாக்குளரும் வச்சுக்கணும், வச்சு அது மேலே தான் நீங்கள் தொட்டி வைக்கணும். அந்த மட்டம் இல்லைன்னா ஒன்று பேஸ்ட் பிடிங்க லீக் ஆகும், இல்லைன்னா கண்ணாடியை வெடிச்சிடும். இன்னொன்று வந்து அந்த தொட்டிக்கு தகுந்த குவாலிட்டி பேஸ்ட் போட்டிருக்காங்களா, அதுக்கு தகுந்த கணம் இருக்கா அப்படின்றது அது முக்கியம். ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு தொட்டி கணம் போடணும், அப்படி ஒரு கணக்கு இருக்கு. ஒரு தொட்டியோட லைஃப் எவ்வளோ நாள்னா? அதை தான் நான் சொன்னேன்ல, அவங்க என்ன பேஸ்ட் போட்டிருக்காங்களோ குவாலிட்டி போட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட லைஃப் இருக்கும். இப்போ ஒரு உங்களுக்கு பெரிய தொட்டிக்கு சின்ன தொட்டிக்கு போட வேண்டிய பேஸ்ட்டை பெரிய தொட்டிக்கு போட்டு விட்டுருவாங்க, கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குது. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, ஒரு வருஷத்துலேயே லீக் ஆக ஆரம்பிச்சிடும், தொட்டி வந்து பிடிங்கிடும். அப்போ அந்தந்த தொட்டிக்கு தகுந்த மாதிரி பேஸ்ட் குவாலிட்டி இருக்குது, அப்படி யூஸ் பண்ணும்போது கரெக்டாக